வணக்கம் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஐரம் மீன் குழம்பு அப்படின்னு சொன்னாங்க நம்ம வாழைப்பூவை வச்சு செட்டிநாடு சைவ மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் இப்போ வந்து வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது உங்கள்கிட்ட காமிக்கிற கண்ணு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எடுத்தவொடனே அந்த மேலே வந்து சின்னதாக இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துடணும் அது உள்ள ஒரு வந்து நரம்பு மாட்டம் ஒன்று இருக்கும் இதையும் எடுத்துடணும் நான் பாரு மறுபடியும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த நரம்பு மாட்டு மேலே வந்து எல்லோ கலரில் வந்து லேசாக பூ மாட்டம் இருக்கும் அதை எடுத்துடணும் இது மட்டும் தாங்க நான் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டால் இது வந்து நமக்கு வந்து நான் எவ்வளோ தான் வந்து நீங்கள் வேக வச்சாலும் அது வேகாது அதனால் வந்து நமக்கு வந்து வை வயிற்றுக்குள்ளே போகும்போது அவ்வளோ சீரனாகாது வயிறு வலிக்க ஆரம்பிக்கும் அதனால் இது கண்டிப்பாக இது எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் இது தேவையில்லை நம்ம கீழே போட்டுடலாம் இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அது மாட்டோம் இப்போ இதுக்கு வந்து தேவையான புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு அமைக்கி இது பண்ணால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இது ஊறட்டும் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த அதே மாட்டோம் வாழைப்பூவோட துவர்ப்பே இல்லாமல் இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது ஆயில் நல்லா செய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சோம்பு நல்லா புரிஞ்சதும் இது கூட வெந்தயம் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சது இது கூட நான் ஒரு பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நமக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ நாங்கள் நமக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் மீடியம் சைஸில் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது சின்ன தக்காளி தான் அதனால் ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ நமக்கு தக்காளி வேகமாக வதங்கிடும் இப்போ நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுது இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு வந்து ஒரு நான் பத்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வச்சுருக்கோம்ல அதை நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க நமக்கு நல்லா வதங்கிடும் வந்து அப்படியே பூவு நல்லா அமைங்கிடும் வதங்கின பிறகு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் கரண்டி அளவுக்கு தனி மிளகாய் தூள் முக்கால் டேபிள் கரண்டி அளவுக்கு தனியாக தூள் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் லேசா அந்த மசாலாவையும் லேசாக வதக்கி விடுங்க இப்போ நமக்கு மசாலாவே நல்லா இது பண்ணியாச்சு ஏற்கனவே நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக வதக்கிடுங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு தண்ணி பற்றாத கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகணும் வே நம்ம கொதிக்க விட்டு வத்தும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டு நமக்கு இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுடுங்க மூடி வச்சிடுங்க அது ஒரு ஆறு நிமிஷத்தில் நமக்கு நல்லா வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு நல்லா வெந்துடுச்சு நான் இப்போ நான் இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இப்போ மாற்றியாச்சு பாருங்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டில் நம்ம வாழைப்பூ குழம்பு வச்சுருக்கோம் இது வாழைப்பூவில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்